हेलो फ्रेंड्स, इदु वंगल फातीस ब्यूटी टिप्स। இன்னைக்கு வந்துட்டு நம்ம பப்பாயா ஃபேஷியல் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு பப்பாயாவை பற்றி பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பப்பாயா வந்துட்டு உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப சிறந்த பழம் கூட. பப்பாயாவில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம், காப்பர், பாஸ்பரஸ், அயன், இன்னும் நிறையா இருக்குது. அவ்வளோ நல்ல ஒரு அருமையான பழம். பார்த்தீங்கன்னா ரத்த சோவையை வந்துட்டு குணப்படுத்தும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இளமையாக புத்துணர்ச்சியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உடம்புல வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்காது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பப்பாயா சாப்பிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா விஷக்கிருமிகளை வந்துட்டு கொல்றதுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு சத்து இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு பப்பாயா சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு பப்பாயாவில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பாயா வந்துட்டு வீக்லி வந்துட்டு நீங்கள் ஒரு நாலு வீக் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல வந்துட்டு கொழுப்பு வந்துட்டு கெட்ட கொழுப்புலாம் பார்த்தீங்கன்னா 19.2% பார்த்தீங்கன்னா உடம்புல வந்துட்டு குறைஞ்சிரும். நீங்கள் கண்டிப்பாக பப்பாயா வந்துட்டு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பப்பாயா பார்த்தீங்கன்னா ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபேஸில் உள்ள அந்த பிம்பிள்ஸ் அப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே போயிடும். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோயிங்காக ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பப்பாயா வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த நாலு ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளன்சிங், ஸ்க்ரப்பிங், மசாஜிங் க்ரீம், ஃபேஸ் பேக், இது நாலு தான். இது நாலில் வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவை செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பப்பாயா ஃபேஸ் பேக் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளன்சிங். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா மில்க். மில்க் வந்துட்டு அதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்பாயா 1 ஸ்பூன் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு மில்க் வந்துட்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்க டர்ட் வந்துட்டு ரிமூவ் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு மில்க் யூஸ் பண்ணுறோம். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். நல்லா க்ளீனாக பவுல் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் மில்க் எடுத்துக்கணும். பாருங்கள், எடுத்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா பப்பாயா பேஸ்ட்டு, 2 பாருங்கள், ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்கு வந்துட்டு மில்க்னு பார்த்தீங்கன்னா மில்க் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒயிட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சாஃப்டாகவும் கூட இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்துட்டு மில்க் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வந்துட்டு ஃபேஸை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு டவலை வச்சு பொறுமையாக தேய்ங்க. ஏன்னா ரொம்ப வந்துட்டு அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு தேய்க்கும் போது என்னாகும் அப்படின்னா தண்ணி பட்டு நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக வச்சு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுங்கள், ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணாமல் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வச்சு பொறுமையாக வந்துட்டு ஃபேஸில் தேய்ச்சிக்கோ. சப்போஸ் உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டவலை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்துட்டு ஸ்க்ரப்பிங்க்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோர், அதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஃப்ளோர் பாருங்கள், 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. 1/2 ஸ்பூன் சுகர் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் பப்பாயா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம 3rd ஸ்டெப் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3rd ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மசாஜிங் க்ரீம். பாருங்கள், 1 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணியாச்சு.
அடுத்தது வந்துட்டு 2 டீஸ்பூன் பப்பாயா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க 2 டீஸ்பூன் பப்பாயா பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம mix பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா பேஸ்ட் பண்ணியாச்சு, mix பண்ணியாச்சு. என்ன பண்றீங்க அப்படினா ஃபேஸ்ல வந்து தடவிடுங்க. ஒரு 5 minutes பாத்தீங்கன்னா மசாஜ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு ஓப்பன் போர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு மினிமைஸ் பண்ணும். மசாஜிங் க்ரீம் தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம ஃபோர்த்து ஸ்டெப் போகலாம். அது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டெப் என்னன்னா ஃபேஸ் பேக். பாருங்கள் 2 டீஸ்பூன் வந்துட்டு பப்பாயா பேஸ்ட் வந்துட்டு இதில் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு முல்தானி மட்டி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்துட்டு ஹாஃப் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணி ஒரு 5 minutes கழித்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்துட்டு 3 steps வந்துட்டு வாஷ் பண்ணாமல் தொடச்சோம். இப்போ 4th step தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு டவலை வச்சு பொறுமையாக தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்துட்டு நல்லா க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த 4 ஸ்டெப்பும் செஞ்சு பாருங்கள். ஃபேஸ் வந்துட்டு நல்லா க்ளோயிங்காக, அப்புறம் போர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் மினிமைஸ் ஆகி ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரைட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்காக நான் போடுறேன். அதுக்கு நீங்கள் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். கூட நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.